ஹாய் கைஸ் நான் உங்கள் கேப்பி இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேப்பிங்க இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எமோட்டை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு ஃபன்னியான எமோட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஹாலாக்கு ஊக்காங்கு அடுத்து இல்லாமல் கன்னஸ்கின் பேக் ஸ்கின் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தராங்க. அதை பற்றியும் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது கூட பார்த்திங்கன்னா அந்த லாபி அடுத்து வர போகிற லாபி அண்ட் நெக்ஸ்ட் இந்த அது என்னது கன்னஸ்கின்னுக்கு பவர் வந்து பார்த்துருப்பீங்க, நீங்கள் கார் ஸ்கின்னுக்கு பவர் வந்து பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி அட்டூழியம்லாம் பண்ணி நம்மளுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா தர போகிறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபேமிலியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி தொட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்து நம்ம ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்கில் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நிறைய அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். லைக் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் பார்த்திங்கன்னா இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா லைக் பண்ணிட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். அதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டியது. ஓகேங்களா? ஸோ இஸ் ரேம்பேஜ் அப்டேட்டில் பொறுத்தளவில் நம்ம வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா சொல்லிட்டோம். கிட்டத்தட்ட பாதி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி மீதி பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் வரவே இல்லை. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாலு வீடியோ பார்த்திங்கன்னா போட்டுருவோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கடைசியில் எண்ட் ஸ்க்ரீன்லேயும் பார்த்திங்கன்னா தரேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருங்க. நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட லாபி தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அதை பார்த்திங்கன்னா ஒரு 40 செகண்ட் பார்த்திங்கன்னா ஒரு லாபி இருக்கும் பார்த்திங்களா. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கைஸ் இந்த லாபி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் லாபி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த பண்டில்ஸ் கிட்டலாம் போய் பார்த்திங்கன்னா நிற்போம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சட்டை மாதிரி ஒரு பட்டன் காமிக்குது பார்த்திங்களா, அது தொட்டோடனே பார்த்திங்கன்னா அந்த எல்லா பண்டிலையும் பார்த்திங்கன்னா நம்ம 4 பண்டிலையும் பார்த்திங்கன்னா போட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சூப்பரான ஒரு அப்டேட் தான். எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த பண்டில் வாங்க காசு இல்லைனாலும் இப்படி வந்து போட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு இல்லை ஒரு 40 செகண்டுக்கு பார்த்திங்கன்னா சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கலாம். உண்மையிலேயே பார்க்க கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கும், நல்ல லாபியாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி கன்னஸ்கின்லாம் எடுத்து நம்ம சுட்டுட்டு கிடந்தோம் பார்த்திங்களா, அடுத்து வர போகிற கன்னஸ்கின்லாம் இப்போமே எடுத்து சுற்றிட்டு இருந்தோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பண்டில்ஸை போட்டுட்டு நம்ம சுற்ற வேண்டியதான். அண்ட் பண்டில்ஸு குறை சொல்லவே முடியாது, பண்டில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்கும். ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 வீடியோவாக பிரித்து போட்டிருக்கோம். அதை வந்து பாருங்கள். இன்னும் நம்மளுக்கு ரேம்பேஜ் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா முடியவில்லை. நான் கன்னஸ்கின் கட்டண ஸ்கின் அது இதுன்னு பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபன்னி அண்டர்டேக்கர் எமௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா போயிடும். என்ன எமௌண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எமௌண்ட்டை பார்த்தாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிரிப்பு வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளட்ஜு சொல்கிற மாதிரி ரெண்டு கையை வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்காரு. காலையில் வந்து பார்த்திங்கன்னா பிளட்ஜு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரெண்டு கையை வச்சிருக்காரு. அடுத்து கழுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடு அந்த சைடு வெட்டி இழுக்கு, உடனே வந்து பார்த்திங்கன்னா கீழே சாகிறாரு. அப்படி ரெண்டு கையை தூக்கிட்டு டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்டர்டேக்கர் மாதிரி பார்த்திங்கன்னா எந்திக்காரு. நல்லாவே இருக்கு அமௌண்ட்டு. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலைட் பாஸ், அதை பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் எலைட் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யார்ட்டையும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம்ல, அதில் வந்து பண்டில்ஸை காமிச்சிருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எமௌண்ட்டை காமிக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு எலைட் பாஸில் நம்மளுக்கு இருக்க போது. உண்மையிலே ஒவ்வொரு எலைட் தான் விட்டு விட்டு அமௌண்ட்டு கொண்டு வருவாங்க. ஆனால் இப்போது நம்மளுக்கு தொடர்ச்சியாக அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. ஏன்னு கேட்டால் எலைட் பாஸ் யாருமே போடலை, அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படியாட்டி எலைட் பாஸை விற்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ கைஸ் நெக்ஸ்ட் அப்டேட்டில் பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. கன்னை ஸ்கின்னுக்கு தான் பவர் இருக்கும், கார் ஸ்கின்னுக்கு மாடா பவர் விடுவீங்க. கார் ஸ்கின்னுக்கும் பவர் விட்டு ஓ கார் ஸ்கின்னுக்கு பவராக போடுறான் இந்த காரை வாங்கணுண்டா. அடுத்து கார் ஸ்கின்னுக்கு அதுலேருந்து எஃபெக்ட்லாம் சூப்பராக கொடுத்து இந்த கார் ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்க வச்சுருவாங்க. எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிங்க. அதாவது பார்த்திங்கன்னா எல்லா காருக்கும் இந்த உள்ளே இருந்தால் டேமேஜ் குறைய விடுற மாதிரி அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பீடு அதை தான் பார்த்திங்கன்னா கூட்டியிருக்காங்க. கார் ஸ்கின் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது, ஆனால் யாரும் இதுக்கெலாம் வாங்காதீங்க. ஸோ கைஸ் உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஸ்பீடு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அடி தாங்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா கூட்டியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இடித்தோம்னா டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா குறைய போகிற மாதிரி வச்சிருக்காங்க. ரெண்டாவது கார் ஸ்கின் பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா டபுள் ப்ளஸ். மூணாவது கார் ஸ்கின்னுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம போய் அடிச்சிட்டோம்னா எனிமிக்கு வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் குறைய விடும், ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா கூட இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும்போது டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காருக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைய விடும். இதெல்லாம் அவ்வளோ சூப்பரான பவர்ஸ் இல்லை, நம்ம காரே பார்த்திங்கன்னா எடுத்து ஓட்ட மாட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கொண்டு வந்திருக்கிறது ஒரு சூப்பரான அப்டேட். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கனவோடு இருப்பீங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மூணு கிராண்ட் மாஸ்டராக பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. சிஎஸ் ரேங்க்கில் அது பார்த்திங்கன்னா கிளாஸ் ஸ்குவாடில் ஒரு கிராண்ட் மாஸ்டர் கொண்டு வராங்க, அது வேறு விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் ஸ்குவாடை அதை பார்த்திங்கன்னா சேலஞ்சர் 1, சேலஞ்சர் 2, சேலஞ்சர் 3 அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். இந்த கிராண்ட் மாஸ்டர் கீழே 1 அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டு ஃபஸ்ட்டு 100 பேருக்கு பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் 1 அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அடுத்து 100 பேருக்கு பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் 2 அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. அடுத்து 300லேருந்து 1000 பேருக்கு பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் 3 அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். இதுக்கும் பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் 1 வாங்கணும், கிராண்ட் மாஸ்டர் 2 வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களோட ரேங்க்கு அப்படி எப்படி சொல்கிறது, அவங்களோட ரேங்க் புஷை ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளும் கிராண்ட் மாஸ்டரில் இருக்கோம், கிராண்ட் மாஸ்டர் 1000 பேர் கொடுக்காங்க, கன்ஃபார்மாக நம்மளும் போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா போவாங்க. ஓகேங்களா?
இதெல்லாம் ஒரு சைட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ரேம்பேஜோட அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரீனா ஃப்ரீ ஃபயரே பார்த்திங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரீயான ஒரு ஈவெண்ட்டை பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஹலாக்கு ஊக்காங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா கர்னஸ் ஸ்கின்னு அதெல்லாம் பார்த்திங்கன்னா பேக் ஸ்கின்னு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ அப்படின்னு பார்த்திங்கன்னா நினச்சிட்டு இருந்தேன். அடுத்து அதை படித்து பார்த்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அதில் வந்து ட்ரையல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். ஏழு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் கர்னஸ் ஸ்கின்லாம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் ஸ்கின் இருக்குது பார்த்திங்கன்னா ட்ராகன் பேக் ஸ்கின் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏழாவது நாள் லாகின் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நாள் லாகின் பண்ணால் அந்த ஹலாக்கு ப்ளஸ் எஸ்கேஸு, மூணாவது நாள் லாகின் பண்ணால் அந்த குரோனோ சாரி குரோனோ இல்லையோ மோக்கோ ப்ளஸ் ஸ்டாஸ் டொல்லு, நாலாவது நாள் இல்லை அஞ்சாவது நாள் லாகின் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஊக்காங்கு ப்ளஸ் ஏடபிள்யூஎம் அப்படி பார்த்திங்கன்னா தருவாங்க. நெக்ஸ்ட்டு கடைசியாக ஏழாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ட்ராகன் பேக் வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க. இது பார்த்திங்கன்னா ரேம்பேஜுக்கான பேக் தான் ஓகேங்களா. அந்த பேகை வந்து பார்த்திங்கன்னா அதோட பேர் கூட பார்த்திங்கன்னா ஏதோ ரேம்பேஜுன்னு தான் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒழுங்காக கிளியராக தெரிஞ்சதுனால உங்களுக்கு வந்து வைக்கல ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோழர் காலத்தில் ஒரு சொம்பு தூக்கி பண்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிக்கலாம். இந்த பண்டில் இவ்வளோ நல்ல பண்டில் கொண்டு வந்துட்டு கன்ஃபார்மாக ஒரு ஒஸ்டான பண்டில் கொண்டு வரோம்ல, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுறாமீன் மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பண்டில் கொண்டு வந்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்லாம் வந்தாங்கன்னா கன்ஃபார்மாக யாருமே பார்த்திங்கன்னா வாங்க மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைனோ பண்டில்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது கூட பார்த்திங்கன்னா சேர்ந்துருவோம் ஓகேங்களா. ஃபுல் பண்டிலாக தான் பார்த்திங்கன்னா போட முடியும். இது நம்மளுக்கு ஃப்ரீயாக தருவாங்களா கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக ஃப்ரீயாக தர மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து டைமண்ட் கொடுத்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. இந்த பண்டிலை பொறுத்தளவில் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஃபுல் பண்டிலாக போட்டோம்னா எப்படிங்க பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 50% நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் எடுங்க, மித்தபடி டைமண்ட் கொடுத்துலாம் எடுக்காதிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்டுட்டு இருந்தது தான் டைமண்ட் ராயல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்துடலாம். என்ன பண்டில் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்ட் ராயல் அப்டேட் பண்ணுற மாதிரி ஒரு ரெண்டு பண்டிலாக கொடுத்து வச்சுருக்காங்க. என்னங்க இது டைமண்ட் ராயலில் கொடுக்குற பண்டிலே பார்த்திங்கன்னா கிடையாது. சிங்கிள்ஸ்லாம் இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த பண்டில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வாங்காதீங்க. இது ஒருத்தன் இந்த பண்டில் போட்டுக்கிட்டு இன்னொருத்தன் இந்த பண்டில் போட்டுக்கிட்டு பார்த்திங்கன்னா டியோலாம் போய் என்னென்ன டொலியம் பண்ண போகிறாங்களோ. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ராயலில் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஒரு எஃபெக்ட்டுமே பார்த்திங்கன்னா இல்லை. அந்த ஃபீமேல் பண்டிலுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொக்கை வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்கு. அதில் மட்டும் பார்த்திங்கன்னா அப்பப்போ ரோஸ் விழுந்துகிட்டே இருக்கும். மற்றபடி மேல் பண்டிலுக்கு ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை. சாதா கோட் சூட் மாதிரி தான் வருது. ஃபீமேல் பண்டிலுக்கு அந்த ஒரு பூ மட்டும் பார்த்திங்கன்னா வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா விழுந்துகிட்டே இருக்குது. மித்தபடி பார்த்திங்கன்னா அந்த பண்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா மொக்கையாக தான் இருக்குது. இன்னும் நமக்கு நல்ல டைமண்ட் ராயல் பண்டில் கொண்டு வந்திருக்கலாம். ஏன் அப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. யாருன்னே எத்தனை கோட் சூட் பண்டில் இருக்குது, எத்தனை கவுன் பண்டில் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இப்படி தான் கொண்டு வருவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஒன்றும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு உங்கள் வவுச்சர்ஸை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படி தான் பார்த்திங்கன்னா சொல்லுவோம் ஓகேங்களா. சைஸ் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ இவ்வளோ இது சொல்கிறீ ப்ரோ, இவ்வளோ அப்டேட் போடுறீ ப்ரோ, நம்மளுக்கு OP28ஓட டேட் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மறந்துட்டேன் சத்தியமாக. நமக்கு வந்து எவ்வளோ வீடியோ போட்டாச்சு OP28 பற்றி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோ போட்டாச்சு. ரேம்பேஜை பற்றி ஒரு 4-5 வீடியோ போட்டாச்சு. ஆனால் நம்ம OP28ஓட டேட்டே வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். இது வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த கோல் ட்ராயல் முடிகிற டேட் தான் நம்மளுக்கு வந்து OP28 பார்த்திங்கன்னா என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. OP28 வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 8-ம் தேதி பார்த்திங்கன்னா வருது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பங்களாதேஷ் சர்வரும் பார்த்திங்கன்னா புதுசாக கொண்டு வராங்க. அதனாலே பார்த்திங்கன்னா அந்த ஸ்கார்ஃபு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு பராங்க ஸ்கின் தான். அதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம் ஓகேங்களா. நம்ம எடுக்க முடியுமா இல்லை பங்களாதேஷ் சர்வருக்கு மட்டும்தானா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தெரியவே இல்லை. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோக்கு பார்த்திங்கன்னா லைக் ஷேர் எல்லாம் பார்த்திங்கன்னா பண்ணிட்டு போயிருங்க. இன்னொரு நல்ல அப்டேட் வீடியோ சந்திக்கலாம். மதுரைக்கு பைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.